கோல் செட் பண்ணிட்டோம். ஓகே, கோல் செட் பண்ணும்போது தயவு செஞ்சு நான் எனக்கு புரிஞ்சிருச்சு மேம், நான் மைண்டில் வச்சுருக்கேன் மேம்னு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. இப்போ நானே இப்போ எந்திரிச்சு போகணும். ஓகே, போஸ்டர்ஸ் வச்சுருக்கேன், அந்த போஸ்டர்ஸ் இங்கே ஒட்டி இந்த சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த போஸ்டர்ஸை வந்துட்டு நான் வந்து வீடு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கேன். என்னோடய போஸ்டர்ஸில் வந்து நெவர் நெவர் கிவ் அப் இருக்கும், த பெயின் யூ ஃபீல் டுடே இஸ் த ப்ளஷர் ஆர் த ஸ்ட்ரென்த் யூ ஃபீல் டுமாரோ. ஓகே, இந்த சைடு பார்த்தா யூ மஸ்ட் லிசன் டு யுவர் ஹார்ட் அண்ட் ஃபாலோ இட் ஆர் இட் வில் ஃபைண்ட் அ மில்லியன் வேஸ் டு ரிமைண்ட் யூ தட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். இந்த மாதிரி என்னோடய ரூம் ஃபுல்லாக சுற்றி நான் போஸ்டர்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொரு போஸ்டரும் என்னை மோட்டிவேட் பண்ணுது. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் இங்கிலீஷ் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் அந்த கோல்ஸை எழுதி வைங்க வீட்டில், நீங்கள் உங்கள் கண்ணு பார்க்குற இடத்துல எழுதி வைங்க. லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் அ மைட்டி ஓஷன், சிறு துளி பெருவெள்ளம். ஸோ ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அதை நீங்கள் பார்க்கும்போது இங்கிலீஷ் இஸ் மை கோல், இங்கிலீஷ் இஸ் மை பேஷன், ஓகே அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த மைண்டுக்குள்ளே அது போய் அது நிச்சயமாக வேலை செய்யும். ஸோ கோல் செட்டிங் அப்படின்னு சொன்னால் மைண்டில் பிளான் பண்ணுறது கிடையாது, ஏன்னா மைண்ட் இஸ் மூட் பேஸ்ட். இன்றைக்கி படிக்கணும்னு தோணும், நாளைக்கு படிக்க வேண்டாம்னு தோணும். எதுக்கு படிக்கணும், இதனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு மைண்டு பேசும் நம்ம கிட்ட, அப்படிலாம் பேசும், அப்படிலாம் ஏமாத்தும் நம்மளை. நீ இது இல்லாமல் தான் டெக்னிக்கல் சைடில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியே, உனக்கு எதுக்கு இங்கிலீஷு? ஐயோ எனக்கு டைம் இல்லைப்பா இன்னைக்கு, இதெல்லாம் யார் பேசுகிறா? வெளியிலேருந்து வந்து யாரும் பேசலை, உங்கள் மைண்டு தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கு. இந்த யூடியூப் வீடியோ பார்க்கலன்னா என்ன, ஏபிசி பார்க்கலன்னா தான் என்ன, சரி கிளாஸுக்கு ரெகுலராக வரலன்னா என்ன, கழுத்தை வெட்டிடுவாங்களா? அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருந்தால் சரி பார்த்துக்கலாம். இது அத்தனையும் ஒரு பேட் ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் மைண்டு உங்களோட பேசிகிட்ருக்கு. இந்த மைண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும் அப்படின்னா குட் ஃப்ரெண்டு யார் தெரியுமா, ரிட்டன் கோல் செட்டிங். நல்ல நல்ல விஷயங்களை எழுதி ஒட்டி வைங்க. ஓகே, இங்கிலீஷ் கோல்ஸை ஒட்டி வைங்க வீட்டில், அதை கண்டினியூஸாக பாருங்கள். பார்க்கும்போது இந்த உள்ள பேசுதுல ஒரு பேட் ஃப்ரெண்டு, எல்லாருக்குள்ளேயுமே குட் உல்ஃப் பேட் உல்ஃப் அப்படின்னு ரெண்டு இருக்கான். இந்த குட் உல்ஃப் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட நல்ல விஷயமே சொல்லிட்டு இருக்குமா, இந்த பேட் உல்ஃப் எப்போவுமே நம்மக்கிட்ட கெட்ட விஷயமே சொல்லிட்டு இருக்குமா? ஸோ நீங்கள் யாருக்கு சொல்கிறத கேட்க போகிறீங்க? இந்த பேட் உல்ஃப் தப்பாக பேசும்போது நீங்கள் ஒட்டி வச்சிருக்கிற இந்த ரிட்டன் கோல் செட்டிங் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஓகே, இதை வந்து நான் ஏதோ கதை சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய எம்என்சிஸ், எம்என்சிஸ்னால் யார், மல்டி நேஷ்னல் கம்பெனிஸ், அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தை உங்கள் லெவலில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க தங்களையே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க, எதுனாலும் எழுதுவாங்க. ஒரு நாளைக்கு எழுத பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே அவங்களோட செக்லிஸ்டில் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த செக்லிஸ்ட்டை பார்த்து தான் அவங்க லைஃப்பையே ரன் பண்ணுவாங்க. இவ்வளோ பிளான் நமக்கு இருந்துச்சுன்னா, ஈவன் லாயலா கு டேக் ஆர் ஓன் காலேஜ், என்ன பியூட்டிஃபுல் சிஸ்டம்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு கோவிடில் நமக்கு அழகாக சிஏ டூவை கண்டக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணி, அதுலேயும் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் நம்மளோட ஹெச்ஓடி மேம் அது எவ்வளோ அழகாக எல்லாம் மடமடமடமடமடன்னு எல்லாம் இன்றைக்கி எதுக்குள்ளே எது வழியாக உள்ளே வந்திருக்கோம், கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கிற லிங்க் வழியாக நம்ம உள்ளே வந்திருக்கோம், எப்படி வந்தோம், எவ்வளோ பிளானிங்கு. ஸோ வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைகிறவனுக்கு எல்லாருக்குமே தன்னோட கோலை எல்லாமே எழுதி வச்சுருக்காங்கிறத தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பல விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சு எனக்கு நாளைக்கு நீங்கள் பர்சனலாகவே எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே எழுதி வச்சுருக்கீங்க, இங்கிலீஷ் இஸ் மை டாப் ப்ரையாரிட்டி கோல், ஐ ஷுட் அச்சீவ் திஸ் கோல் அப்படின்னு நீங்கள் எங்கே எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபோட்டோ எடுத்து, எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்புங்க. ஸோ எழுதாத ஒரு விஷயம், மனசில் நினைக்கிற ஒரு விஷயத்தினால நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். LSRW ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் எனி இங்கிலீஷ் கோல்ஸ், இதை திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் டெய்லி இங்கிலீஷ் லிசன் பண்ணுறீங்களா? இந்த லிசன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நீங்கள் தமிழ் நியூஸ் பார்க்குற ஒரு ஆளாக இருந்தால் இங்கிலீஷ் நியூஸும் சேர்ந்து பார்க்குற ஒரு ஆளாக மாறுங்க, அவ்வளோதான். அது ஒரு ஹேபிட். ஒரு சிலருக்கெலாம் நியூஸ் பார்க்காம ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி மாறுங்க, ஹேபிட்டாக மாற்றுங்க அதை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங்.
தப்போ ரைட்டோ ஒரு கிளாஸ்ல இவ்வளோ கேள்வி கேட்குறேன், இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் டைப் பண்ணுங்க, பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க என்னோட. மைக்கை ஓப்பன் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாலு வார்த்தை ஒவ்வொரு இங்கிலீஷ் கிளாஸ்லையும் ப்ளீஸ் டாக் டு மீ. ஓகே, தப்பு தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, எந்த விஷயத்தையுமே ரஃப் காப்பி எழுதாம ஃபேர் காப்பி எழுதவே முடியாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மள நிறைய பேர் எழுதுனா ஃபேர் தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே எழுதாமல் உட்காந்துட்டு இருக்கோம். தட் இஸ் வெரி வெரி பேட். ஸோ ப்ளீஸ் மேக் ஷோர் யூ ரைட் அ ரஃப் காப்பி, ஓப்பன் யுவர் மவுத் இன் கிளாஸ், ரைட் சம்திங், கமெண்ட் பிலோ த வீடியோ, டேக் இனிஷியேட்டிவ்ஸ். நாளைக்கு சக்சஸ் வேணும்னா இன்னைக்கு தான் உழைக்கணும். நாளைக்கு பழம் பறிக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி தான் விதை போடணும். அந்த விதை போடுற காலகட்டத்தில் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், விதை போடுற டைமை மிஸ் பண்ணிட்டோம்னா பழம் பறிக்கிற டைமில் நமக்கு பழம் கிடைக்காது. வி வில் பி வெரி வெரி டிசப்பாயிண்டட். ஓகே, ஸோ லிசனிங் சொல்லிட்டேன், ரீட் ஸ்பீக்கிங் சொல்லிட்டேன், ரீட் பண்ணுங்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தானே இருக்குது. ஆனால் நம்ம வாசித்தோம்னா நம்ம 10 வாழ்க்கைகள் வாழலாம், ஏன்னா 1000 வாழ்க்கைகள் வாழலாம், 1000 நாலேஜ் கிடைக்கும், 1000 விஸ்டம் கிடைக்கும். ஸோ கைண்ட்லி மேக் ஷுர் ரீடிங் ஒரு நல்ல ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ என்னோட டேபிள் அது இல்லை, நான் நாளைக்கு நான் காமிக்கிறேன். ஒரு ஒரு புக்கு, ஒரு பியூட்டிஃபுல் புக்கு தட் ஐ மேக் மை சில்ட்ரன் ரீட், ஒரே ஒரு பேஜ் விஸ்டம் தான் அதில். நான் உங்களுக்கு டெய்லி 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 போஸ்ட் பண்ணியிருக்கேன் மோட்டிவேஷ்னல் சேயிங்ஸ் இந்த குரூப். எத்தனை பேர் அதை ரீட் பண்ண ஆர்வமாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் மெசேஜ் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அதை ரீட் பண்ணி பை ஹார்ட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட திரும்பி வாங்க மேம். அந்த அதை என்னால் சொல்ல முடியும், உங்களோட அசைன்மெண்ட்டுக்கு கூட வி வில் டேக் இட் அப். ப்ளீஸ் ரீட் தட் ஒன் பேசேஜ் தட் ஐம் போஸ்டிங் இன் வாட்ஸ்அப் குரூப் ரெகுலர்லி. ப்ளீஸ் ரீட் தட் குட் மார்னிங் மெசேஜ் தட் இஸ் போஸ்டட் டு யூ. இதை வந்துட்டு யூடியூப்பில் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்துச்சுன்னா ரீட் ஒன் பேசேஜ் of any positive message, one passage in English on a daily basis. Read and by heart 2 good morning messages every day and you see how your English improves and develops. ஒரு கோர்ஸில் நான் என்ரோல் பண்ணேன். அந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல் மெத்தட் ஆஃப் லேர்னிங். எப்படி தெரியுமா, ஆடியோ லெசன்ஸ் இருக்கும், அந்த லெசன்ஸை கேட்டுட்டு ஓகே நான் என்னோட நோட்புக்கில் என் கையால் நான் எழுதணும். என்ன ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ் இல்லை, அதை நான் காதால் இங்கிலீஷில் கேட்டுட்டு ஒரு பென் எடுத்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சபடி நான் எழுதும் போதே என் மைண்டில் எவ்வளோ அன்கான்ஷியஸாக சப்கான்ஷியஸாக அந்த லேர்னிங் ப்ராசஸ் ஏற்படுது பார்த்தீங்களா. ஸோ ஒரு டீச்சராக ஃபேக்கல்ட்டியாக நான் உங்களுக்கு கொடுக்குற லெசன்ஸையுமே கூட சும்மா இப்படி உட்காந்து என்னை பார்த்துட்டு இருக்காமல் ஒரு நோட் புக் எடுத்து இவ்வளோ நேரம் மேம் சொன்னதில் எது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, ஓகே இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக கேட்டோம்ல, இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சு, ஆ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிச்சு. நிறைய பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால தான் இந்த செஷன் ஐ ஸ்டார்டட் வித் அ ஹேண்ட் கிளாப். ஸோ அதை உள் வாங்கிட்டு அதை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இங்கிலீஷ் லேர்னிங்கை நான் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் இங்கிலீஷ் லேர்னிங்கை ஒரு ஹேபிட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு இங்கிலீஷில் ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஓகேயா, எதெல்லாம் நமக்கு ஹேபிட்டாக, ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட மாட்டீங்க, ஒரு நாளைக்கு தூங்குவீங்க, ஒரு நாளைக்கு தூங்க மாட்டீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ். இஃப் யூ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் ஆன் அ டெய்லி பேசிஸ், நான் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த செமஸ்டரில் எடுத்து பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் இஸ் அப்சல்யூட்லி யோர்ஸ், உங்களை யாருமே பீட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ ஐ ஃபினிஷ் இட் ஹியர்.